கண்டிப்பா. என்னுடைய பெயர் டாக்டர் லதா செந்தில்குமார். நான் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்க ஃபீல்ட் வந்து கைனகாலஜி. கைனகாலஜியில் பர்டிகுலரா குழந்தையின்மைக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கேன். குழந்தையின்மை, கருவுருவாமை, இது வந்து டெஃபினிஷன் படி ப்ராப்பரா அப்படின்னா, ஒன்றாக வாழும் கணவன் மனைவி 1 வருடங்கள், அதாவது 12 மாதங்கள் முயற்சி செய்து கரு உருவாகவில்லை என்றால் அவர்களுக்கு கருவுருவாமை ஆர் குழந்தையின்மை ப்ராப்ளம், பிரச்சனை இருக்குன்னு முடிவெடுத்துக்கலாம். பொதுவாக ஒரு கணவன் மனைவி குழந்தையின்மை என்று டாக்டரை அணுகும்போது 30% பிரச்சனை இருக்கலாம். 30% ஆண்களுக்கு பிரச்சனை இருக்கலாம். 40% ஒன்று இருவருக்கும் இருக்கலாம், இல்லை இருவருக்குமே பிரச்சனை இல்லாமையும் இருக்கலாம். ஸோ காரணம் தெரியாம கருத்தரிக்காமை. இதில் ஃபர்ஸ்ட் பெண்களை எடுத்துக்கொண்டோம் என்றால், 30% அவங்களுக்கு ப்ராப்ளம் பிரச்சனை இருக்கக்கூடிய உறுப்புக்கள் அப்படின்னா 3 உறுப்புக்கள். 1 கர்ப்பப்பை, 2வது கருக்குழாய், 3வது கருமுட்டை. இதை பத்தி நம்ம பேசணும்னா நிறைய சப்ஹெட்டிங்ஸ் ப்ரொசீட் கண்டினியூ ஆகும். பட் ஓவரால் தெரிஞ்சுக்க வேணும் அப்படின்னா, கர்ப்பப்பையில பிரச்சனை இருந்தா அது பிறவி குறைபாடாகவும் இருக்கலாம். அவங்க சின்ன வயசுல அவங்க தாயோட வயிற்றில் இருக்கும் போதே பிறவியிலே கர்ப்பப்பையில சில பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள்ல நிறைய விதம் இருக்கு. ஆர் இடைப்பட்டு அவங்களுக்கு கர்ப்பப்பையில ஏதாவது கிருமிகள்னால, இன்ஃபெக்ஷன்னால, கரண்ட், அவங்களுக்கு ரேடியேஷன், இந்த மாதிரி ஏதாவது ரேடியேஷன் எக்ஸ்போ, கதிர்வீச்சுகள்னால ஏதாவது ப்ராப்ளம், இடைப்பட்டு ஏதாவது அவங்களுக்கு கர்ப்பப்பையில சர்ஜரி தேவைப்பட்டிருக்கலாம். ஏதாவது கட்டிகள், முளைப்பு மாதிரி இருக்கலாம். ஸோ அதுக்காக ஏதாவது சர்ஜரி தேவைப்பட்டிருக்கலாம். ஸோ பிறவியினால கர்ப்பப்பை பிரச்சனை, இடைப்பட்டு வந்த கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கலாம். 2வது கருக்குழாய். கருக்குழாயும் எல்லா எல்லா டாபிக்ஸ்க்குமே இந்த 2 இதுதான். ஃபர்ஸ்ட் பிறவியிலேயே அவங்க கருக்குழாய் வளர்ச்சி பெறாம இருந்திருக்கலாம், குறுகலா இருக்கலாம், இல்லை இடைப்பட்டு வரதுக்கும் வரனாலையும் கருக்குழாயில அடைப்பு இருக்கலாம். ஸோ அந்த கருக்குழாயில இடைப்பட்டு வரதும் ஆப்வியஸ்லி இன்ஃபெக்ஷன், கிருமிகள்னால ஏதாவது டியூப் அடைப்பு ஏற்படலாம், நீர் கோக்கலாம், வீக்கமாகலாம், இல்ல அவங்களுக்கு இடைப்பட்டு வேற வயிற்றுல ஒட்டுக்குடல், இல்ல வேற எதுக்காவது வயிற்றில் சர்ஜரி பண்ணும்போது அந்த கருக்குழாய்க்கு போற ரத்த ஓட்டம் பாதிக்கலாம். ஸோ அந்த சர்ஜரி பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற குடல்கள் எல்லாம் அந்த கருக்குழாயை இழுத்து கொள்றதுனால அதோட அனாட்டமி, அதோட தெளிவான பாத்வே அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இது கருக்குழாய்னால. 3வது கருமுட்டை. கருமுட்டை வளர்ச்சி வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் பிறவியிலே ஜெனட்டிக் ப்ராப்ளம்னால கருமுட்டை சின்னதாக இருக்கலாம், அதனால கருமுட்டைகள் வளராமல் இருக்கலாம். காமன் இதுதான் ஜெனட்டிக். நடுவில் வந்ததுன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், கிருமிகள்னால, மம்ஸ், இந்த மாதிரி சிவியரா வைரல் இன்ஃபெக்ஷன், அப்படி இல்லாமல் ரேடியேஷன்ஸ் எக்ஸ்போஷர், கதிர்வீச்சுக்கள், வேற ஏதாவது கேன்சர், சிறு வயதில் பிளட் கேன்சர் ஏதாவது இருந்து அதுக்காக அவங்க ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆனாங்கன்னா, கதிர்வீச்சுகள் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா முட்டைப்பை சுருங்கி இருக்கலாம் கருமுட்டைகள். அது இல்லாமல் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ், ஹார்மோனல் ப்ராப்ளம்னாலையும் அவங்களுக்கு கருமுட்டைகள் சரியாக வளர்ச்சி பெறாமல் போகலாம். இந்த ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் ப்ளஸ் இதில் காமனாக வர்றது, அதிகமாக வர்றது வந்து தைராய்டு. தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கருமுட்டைகள் சரியாக வளராது. ஒபீசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருந்தாலும் கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக சரியாக இருக்காது. 3வது ஆனால் ரொம்ப முக்கியமானது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், சின முட்டைப்பையில சிறு சிறு நீர்க்கட்டிகள் வருது. இது ஜெனிட்டிக்காவும் வரலாம், குடும்ப வழியா அவங்க அம்மா, அத்தை, பாட்டி இவங்க மூலமாகவும் இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் வரலாம். இல்லை இடைப்பட்டு அவங்களோட ஈட்டிங் ஹேபிட்ஸ், சாப்பிடுற பழக்க வழக்கங்கள்னால, உடல் பருமன் அடையிறனால, பொதுவாக நல்ல உடல் ஆரோக்கியம், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணாதனாலையும் இடைப்பட்டு இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ங்கிற ஹார்மோன் ப்ராப்ளம், முட்டைப்பையில சிறு சிறு நீர்க்கட்டிகள் இடைப்பட்டு உருவாகலாம். இதெல்லாம் சில ஹார்மோன் காமனாக வர்றது தைராய்டு, இந்த முட்டைப்பையில நீர்க்கட்டிகள், ஒபீசிட்டி, உடல் பருமன் இதெல்லாம். பட் சில அதிக கார் பொதுவாக இல்லாமல் ப்ரோலாக்டின்ங்கிற ஹார்மோன் அப்நார்மலாக இருக்கிறனால இதனாலையும் இருக்கலாம். கடைசியாக அவங்களோட ஊட்டச்சத்து. ஸோ அவங்க வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டா, வெயிட் கம்மியா, சரியா அவங்களே அவங்க அம்மா வயதில் இருக்கும்போது குறைப்பிரசவமா, எடை கம்மியா பிறக்கிறது, இடைப்பட்டு நல்ல ஆரோக்கியமா உணவு எடுத்துக்கொள்ளாதனால வீக்கா அண்டர் வெயிட்டா இருக்கிறது, ஸோ அதனால அவங்க அனிமிக்கா, ரத்தம் குறைவாக இருந்ததுனாலும் கருமுட்டைகள் சரியா வளராம போகலாம். கடைசியா வந்து சில டைம் வெளிப்புறத்தில் இருந்து வர்றது, அதாவது அவங்க சில மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கலாம் வேற ஒரு பிரச்சனைக்காக, உடல் வியாதிக்காக இல்லை விடல் பிரச்சனைகளுக்காக சில மருந்துகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள் கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்கலாம்.
பட் பொதுவாக என்றால் இந்த மூணு காரணங்கள், கர்ப்பப்பை, கருக்குழாய், முட்டைகள், இதுல பிரச்சனைனால வரலாம். இதற்கடுத்தது இப்ப ஆண்கள் குறைபாடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கும் சேம், கன்ஜெனிட்டல், பிறவியிலேயே அவங்களுக்கு விரைப்பை டெஸ்டிஸோட வளர்ச்சி கம்மியா இருக்கலாம். ஸோ பிறவியிலேயே இருக்கிறத விட கொஞ்சம் கம்மியா இருக்கலாம், இல்லையா அவங்களுக்கு சுத்தமா வளர்ச்சி பெறாம பிரைமரி டெஸ்டிகுலார் ஃபெயிலியர்னு, அதுவும் ஜெனட்டிக் ப்ராப்ளம் தான். குடும்ப வழியா பார்த்தா அவங்க பெரியப்பா சித்தப்பாக்கு யாருக்காவது குழந்தைங்க இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஜெனட்டிக் ரீசன்ஸ்னாலையும் டெஸ்டிக்ஸ் விரைப்பை வந்து சின்னதா இருக்கலாம், விரைப்பையில விந்து உற்பத்தி சரியா இல்லாம இருக்கலாம். ஸோ இன்ஹெரிட்டட், இடைப்பட்டு வர்றது, இது பிறவியிலேயே வர்றது. இடைப்பட்டு வர்றது அவங்களோட லைஃப் ஸ்டைல, அதாவது தின வாழ்க்கையில நடக்கிறது. ஸோ இதுலயே வந்து உடல் பருமன் அதிகமாக இருக்கிறது, எந்த எக்ஸசைஸும் இல்லாம, செடன் வேலைகள் செய்யாம, நேரத்திற்கு எழுந்திருக்காம, தூக்கம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி 1 மணி வரைக்கும் முழித்திருப்பது, உடலுக்கு கரெக்டான நேரத்துல தூங்குறது இல்ல. இப்போ இந்த செல்போன் ரேடியேஷனோட கதிர்வீச்சுகள் கூட ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியா இருக்கு, ஆண் விந்தணு குறைபாடுக்கு காரணம்னு சொல்றாங்க. அது சின்ன வயசுல இப்போ நம்ம வந்து எல்லாம் யூஸ் பண்றது எல்லாமே மருந்தடித்த காய்கறிகள், பால் கூட நேச்சுரலா வரதில்ல, ஆர்கானிக்கா இல்லாம எல்லாமே மருந்துகள், செயற்கையான பவுடர் பால், இதெல்லாம் இருக்கிறனாலையும் பொதுவா கருமுட்டைகளோட ஆண் விந்தும் இதனால பாதிக்குதுங்கிறது ப்ரூவன். ஸோ இது மாதிரி இருக்கிறது. நடுவில் ஏற்கனவே நான் பெண்களுக்கு சொன்ன மாதிரி இன்ஃபெக்ஷன், அம்மை போடுறது, சிவியரா வைரல் இன்ஃபெக்ஷன் வர்றது, இதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கும் சின்ன வயசுல அடிபடுறது, விரைப்பையில ஏதாவது கிரிக்கெட்டு ஃபுட்பால் ஏதாவது விளையாடுறாங்க, அடிபட்டு விரைப்பை வீக்கமாகி அதுக்கு ரத்த ஓட்டம் குறைஞ்சு போயிடுது. அது சின்ன வயசுல கரெக்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா அந்த பக்கம் விரைப்பை வேலை செய்யறது நின்று போயிடலாம். தென் அந்த விரைப்பை பக்கத்துலயோ இல்ல அதுலயோ ஏதாவது சர்ஜரி நடக்கிறது, ஸோ ஹிரண்யாக்காக சர்ஜரி பண்றதுனால கொஞ்சம் ரத்த ஓட்டம் குறைஞ்சு போகலாம், ஹைட்ரோசீல், விரைப்பைய சுத்தி நரம்பு சுருண்டு இருக்கிறது, ரத்த ஓட்டம் அதிகமா போறது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாம் சர்ஜரி பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு சில நேரம் ஆண் விந்தணுக்கள் குறைகள் இருக்கலாம். கடைசியா ஐசோலேட்டட், எந்த பிரச்சனையுமே இல்லாம பெர்ஃபெக்ட் லைஃப், எந்த அன்எக்ஸ்பிளைன்டுக்கு முன்னாடி முக்கியமானது ஸ்மோக்கிங் அண்ட் லிக்கர் ஹேபிட், அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஸ்மோக்கிங், லிக்கரை விட ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல் ஆண் விந்தணுக்களை உற்பத்தியிலேயே பாதிச்சிடும். அதே மாதிரிதான் டொபாக்கோ, ஹார்ன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்றனாலையும், புகையில யூஸ் பண்றனால, இதனால அவங்க பாடி ஹீட், உடம்பில் உள்ள ஹீட் அதிகமாக ஆகிறனால ஸ்பாம் வந்து உற்பத்தி ஆகும், ஆனா அதோட பவர் வீரியத்தன்மை குறைஞ்சு போயிடலாம். ஆல்கஹால் ஆல்சோ, அக்கேஷ்னலா ஆல்கஹால் யூஸ் பண்றனால எந்த ப்ராப்ளமும் இல்லை, பட் ரெகுலரா அதை எடுத்தா அதுவும் உங்களுக்கு வந்து ஆண் விந்தணுக்கள் உற்பத்தியை பாதிக்கும். தென் லைஃப் ஸ்டைல் மெயினா, அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நைட் டியூட்டி, நைட் லேட் ஸ்லீப், பெர்ஃபெக்டான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லை, தென் டூ வீலர்ல அதிகமா டிராவல் பண்ணிட்டே இருக்கிறது, தென் ஹீட் எக்ஸ்போஷர், பஸ்ல கண்டினியூஸா டிரைவர்ஸ் டிரைவிங் பண்ணிட்டே இருக்காங்க ரொம்ப நேரம் ப்ரொலாங்க்டு ஸ்டாண்டிங் ஹீட்ல, தென் இந்த வெல்டிங் இந்த மாதிரி ஹீட் எக்ஸ்போஷர்ல, இது இல்லாம ஃபர்டிலைசர்ஸ், அதாவது மருந்து அடிக்கும் போது அந்த மருந்து பூச்சிகளை கொள்றது இல்லாம அதை சுவாசிக்கிறனால அதிகமா மருந்து அடிக்கிற விவசாயிகளுக்கு ரொம்ப காமனா அணுக்கள் குறைவாக இருக்கிறத பார்த்துருக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறது, மருந்து அடிக்கிறது, அதே மாதிரி கெமிக்கல்ஸ் டைஸில் வேலை செய்கிறவங்க, அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்களும் அதை சுவாசிக்கிறனால அணுக்கள் குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே நான் கூறியபடி ஒன்றாக வாழும் கணவன் மனைவி 12 மாதங்கள் முயற்சி செய்து குழந்தை கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அதற்கான மருத்துவரை அணுக வேண்டும். ஸோ முதற்கட்டமாக பண்ண வேண்டிய பேசிக் டெஸ்ட், பெண்களுக்கு வந்து பொதுவா பீரியட்ஸ் மாதவிடாய் மாதம் மாதம் குறித்த நேரத்தில் ஆகுறாங்க, இர்ரெகுலர் இல்லை, அவங்களுக்கு ஒரு பேசிக் ஸ்கேன், பீரியடான மாதவிடாயான 12வது நாளிலிருந்து 15வது நாளுக்குள் ஒரு ஸ்கேன் பண்ணணும். அந்த அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது கர்ப்பப்பை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், இயற்கையான கருமுட்டை வளர்ச்சி எப்படி இருக்கு, முட்டைப்பை நல்லா இருக்குதா, மற்றபடி மேஜர் பக்கத்துல சிறு கட்டிகள் வீக்கம் அந்த மாதிரி இல்லையான்னு ஸ்கேன்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இது கூட வந்து நம்ம அவங்கள பரிசோதிக்கும் போது நான் சொன்ன மாதிரி ரத்தம் குறைவாக தெரிஞ்சால் சில பேசிக் பிளட் டெஸ்ட், ஹீமோக்ளோபின் ரத்தம் எவ்வளோ இருக்கு, குடும்ப வழியாக சக்கரை தைராய்டு இருந்தால் அதுக்கான பேசிக் டெஸ்ட், இதுதான் முதற்கட்ட சோதனை, ஸ்கேன் வித் இந்த ஹார்மோன் பிளட் டெஸ்ட். இரண்டாவது கட்ட சோதனை என்றால் கருக்குழாயில் அடைப்பு இருக்கிறதா என்று கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட், HSG ஆர் SSGன்னு சொல்லுவோம், இந்த கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அடுத்த 1 வருடங்களில் பண்ண வேண்டிய பேசிக்கான டெஸ்ட். ஆண்களுக்கு ஒரே டெஸ்ட், அது
விந்தணு பரிசோதனை. விந்தணு பரிசோதனையில் எண்ணிக்கை குறைந்தபட்சமாக 15 மில்லியன் இருக்க வேண்டும். நீந்தும் தன்மை, அதிவேகமாக நீந்தும் தன்மை குறைந்தபட்சமாக 30% இருக்கணும். இதுதான் முதற்கட்டமாக பண்ண வேண்டிய டெஸ்ட். ஆப்வியஸ்லி இருக்கிற தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம், ரத்தம் குறைவாக இருந்தால் சத்து மாத்திரை கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஓவர் வெயிட்டா இருந்தால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், மூணாவது தைராய்டு ப்ரோலாக்டின்ங்கிற ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தா அதை கரெக்ட் பண்ணக்கூடிய ஹார்மோன் டேப்லெட்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து மெடிக்கலாவே நம்ம ட்ரீட் பண்ணக்கூடியது. தென் அவர்களுக்கு அந்த கருமுட்டை வளர்ந்து உடையிற நாட்களை தெளிவுபடுத்தி அந்த நாட்களில் முயற்சி செய்யும்படி அறிவுறுத்தலாம். தென் நான் சொன்ன மாதிரி பிசிஓடின் முட்டைப்பையில நீர்க்கட்டிகள் பிரச்சனை இருந்ததுன்னா கருமுட்டைகள் வளர்றதுக்கு மெடிசின்ஸ், இன்ஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் இந்த கருக்குழாய் அடைப்பு டெஸ்ட்ல கருக்குழாயில அடைப்பு இருக்குன்னு வந்ததுன்னா தென் அதுக்கு லேப்ரோஸ்கோப்பின் நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் அந்த அடைப்பை நீக்கலாம். இந்த முட்டைப்பை நீர்க்கட்டிகளும் குறையவில்லை என்றால் அதே நுண்துளை அறுவை சிகிச்சை மூலம் அந்த நீர்க்கட்டிகளை உடைத்து விடலாம். கர்ப்பப்பையில் இரட்ட கர்ப்பப்பை தடுப்பு இருக்கிறது, கர்ப்பப்பையில கட்டிகள் இருக்கிறது என்றால் லேப்ரோஸ்கோப்பி இதே நுண்துளை அறுவை சிகிச்சையில் எல்லா அந்த ப்ராப்ளம்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கா பெண்களுக்கு. ஆண்களுக்கு பிறப்பையில் நீர்க்கோத்து இருக்கிறது, அடைப்பு இருக்கிறது, விந்தணு வெளியேறுவதில் அடைப்பு இருக்கிறது என்றால் இதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் ஆண்ட்ரோலஜி டாக்டர் கிட்ட ரெஃபர் பண்ணி அதுக்கு சர்ஜரி பண்ணி அதை கரெக்ட் பண்ணலாம். பட் பொதுவாக இது வந்து ரொம்ப அன்காமன். காமனாக இருக்கிற அந்த கவுண்ட் ப்ராப்ளம் குறைவாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப நேரம் நம்ம கவுன்சல் பண்ணணும். அதில் மெயினாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங், லிக்கர், இந்த ஹேபிட்ஸை ஸ்டாப் பண்ணணும். அந்த மோட்டிலிட்டி கவுண்ட் இம்ப்ரூவ் ஆக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்க உணவுப் பொருட்கள் எல்லாம் அவங்க எடுத்துக்கணும். டயட், எக்ஸசைஸ், ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், சம்டைம்ஸ் ப்ரொஃபஷன், அவங்க வேலை செய்யறதே கூட மாற்ற வேண்டிய நிலைமை வரலாம். பேக்கரி, குக்கிங்கு இதெல்லாம் செய்யும்போது அவங்களுக்கு கண்டினியூஸாக இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கலாம் ஸ்பார்ம் கவுண்டில். அதை பற்றி ஒரு கவுன்சிலிங் அவங்க கிட்ட சொல்லணும். அது இல்லாமல் மருந்துகள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஆண் விந்தணு உற்பத்தியை அதிகப்படுத்துகிற, வீரியத்தன்மையை அதிகப்படுத்துகிற மருந்துகள் கொடுக்கலாம். சம்டைம்ஸ் சில பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப குறைவாக இருந்தால் அதுக்கான ஹார்மோன் மருந்துகள் கூட தேவைப்படலாம். நான் ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் சொன்ன இல்லையா, ஒன்றாக வாழும் கணவன் மனைவி ஒரு வருடத்தில் குழந்தை கிடைக்கவில்லை என்றால் மருத்துவரை அணுகணும். இது வந்து ஜெனரல் டெஃபினிஷன். அந்த பெண்ணுக்கு, கணவன் மனைவியில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் வயது ரொம்ப முக்கியம். அந்த பெண்ணோட வயது 30-33 தாண்டி விட்டால் அவர்கள் ஒரு வருடம், 12 மாதங்கள் கூட பொறுத்திருக்க கூடாது. 6 மாதத்தில் டாக்டரை அணுக வேண்டும். இது வந்து வயது அதிகமாக இருக்கிறனால் அவங்களுக்கு குழந்தை பெற்றுக்கிற வாய்ப்பு கம்மியாகிறனால கண்டிப்பா வயது ஒரு கட் ஆஃப் அப்படின்னா 32-33. அதற்கு மேல் திருமணம் செய்து கொள்பவர்களாக இருந்தால் ஒரு வருடம், 12 மாதங்கள் அவர்கள் பொறுத்திருக்காமல் 6 மாதங்களில் டாக்டரை அணுக வேண்டும். ஸோ ஐடியல், அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய கரெக்டான வயது என்றால் 21-33. கவர்மெண்ட் தமிழ் பெண்களுக்கான கல்யாண வயது 18-18க்கு மேல குழந்தை பெற்றுக்கலாம். இருந்தாலும் 21 கொண்டு வரலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பதான் பெண்களோட கர்ப்பப்பை முட்டைப்பை முழு வளர்ச்சி அடையும். ஸோ அதனால 21 ஐடியல். 33 வயதுக்குள் பெற்றுக்கொன்றால் அவங்களுக்கு குழந்தை மூளை வளர்ச்சி, குழந்தையோட மூளை வளர்ச்சியும், தாயோட வயது 33க்கு மேல், 35 எல்லாம் நெருங்கி விட்டால் டவுன் சிண்ட்ரோம், இந்த மாதிரி சில ப்ராப்ளம் எல்லாம் வரலாம். ஸோ அதனால 21-33 பெண்களுக்கு சரியான வயது. ஆண்களுக்கு பொதுவாக ஏஜ் லிமிட் இல்லை, பட் அவங்களுக்கு பெண்கள் அளவு இந்த அளவு பாதிப்பு இருக்காது. உப்பு, சர்க்கரை, புகைப்பிடிக்கிற பழக்கம், தண்ணி பழக்கம் இல்லைன்னா ஆப்வியஸ்லி 21 வயதிலிருந்து 45 வயது வரைக்கும் பிரச்சனை ஒன்றும் இருக்காது.